பைபிள் என்பது திருக்குறான் போல் ஒரே இறைவனால் ஒரே முறையில் அருளப்பட்ட ஒரே மறை போல் அல்ல. இன்னார் இன்னாரால் எழுதப்பட்டிருக்க கூடும், சப்போஸ் டு பி கூடும், இவர்கள் எழுதியிருக்க கூடும் கூடும் என்று கற்பனை வளத்தையே காட்டுகிறார்களே தவிர இன்னார் தான் எழுதினார்கள் என்று ஆணித்தரமாக அறுதியிட்டு உறுதியாக பைபிளில் எந்த ஒரு வாக்கியமும் இல்லை என்பது தெளிவு உண்மை. பல்வேறு மனிதர்களிடம் புனிதாதி புகுந்து வரையப்பட்ட பல நூல்களின் திரட்டு, இதை குருமார்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். உதாரணமாக காலின்ஸ் ஆர்எஸ்சி வருடம் 1971 பக்கம் 12-17 வரை தி புக் ஆஃப் தி பைபிள் ஜெனிச மூசாவால் எழுதப்பட்டிருக்க கூடும். பைபிளின் கடைசி பகுதி ரிவர்ஸ்டு ஸ்டாண்டர்டு வர்ஷன் காலின்ஸ் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 1971 பக்கம் 12-17 வரை ஜெனிச மூசாவால் எழுதப்பட்டிருக்க கூடும். எக்ஸோடஸ் பொதுவாக மூசாவால், ஜெனரலி பை மோசஸ். லெவிட்டக்ஸ் பொதுவாக மூசாவால், ஜெனரலி பை மோசஸ். நம்பர் ஜெனரலி பை மோசஸ். டிட்ரோனமி பொதுவாக மூசாவால். ஜோஷ்வா பெரும்பகுதி, மேஜர் பார்ட் ஆஃப் ஜோஷ்வா. ஜட்ஜஸ் பாசிபிளி சாமுவேல், சாமுவேலாக இருக்கலாம். பாசிபிளி ஜெனரலி பொதுவாக இருக்கலாம். ரூட் யார் என்று உறுதியாக தெரியவில்லை. நாட் டெஃபினெட்லி நோன், பெர்ஹாப்ஸ் சாமுவேல், ஒருவேளை சாமுவேல். சாமுவேல் முதல் பாகம் யார் என்று தெரியாது, அன்னோன் பர்சன் யாரோ. இரண்டாவது பாகம் அன்னோன் பர்சன், அதாவது 69 புத்தகங்கள் கொண்டது ஓல்டு டெஸ்டமென்ட் என்றும், 27 புத்தகங்கள் கொண்டதை நியூ டெஸ்டமென்ட் என்றும். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இரண்டும் சேர்ந்தால்தான் பைபிள் ஆகிறது. இந்த 69 புத்தகங்களின் ஆசிரியர்களை சொல்லும் பொழுது மூசாவாக இருக்கலாம், சாமுவேலாக இருக்கலாம், இருந்திருக்க கூடும், ஜென்ரலி அன்னோன் யார் என்றே தெரியாது, புத்தகத்தின் வரலாறு பைப்ளோகிராஃபி என்பார்கள். இரண்டாம் பாகம் சாமுவேல் யாரோ அன்னோன், முதல் ராஜாக்கள் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் யாரோ, செகண்ட் கிங்ஸ் யாரோ, ஃபர்ஸ்ட் குரோனிக்கல்ஸ் யாரோ, ஒருவேளை இஸ்ராவால் தூக்கப்பட்டிருக்க கூடும். செகண்ட் குரோனிக்கல்ஸ் likely collected or edited by Ezra. Ezra என்னும் நபியால் சேகரித்து தூக்கப்பட்டது போல் உள்ளதாம். Ezra இதுவும் அவரால் தூக்கப்பட்டது போல் உள்ளதாம். Easter யாரோ, Job யாரோ, Songs எனப்படும் சங்கீதம் பாகம் Psalms. Principally David, though there are other writers, அதாவது ஆரம்பத்தில் தாவூதும் இன்னும் பலரும் எழுதியுள்ளனராம். சங்கீதங்களை பழைய ஏற்பாடில் உள்ள சங்கீதங்கள் ஆரம்பத்தில் பிரின்சிபலி மூலம் தாவீதாக இருக்கலாம். தோ தேர் ஆர் அதர் ரைட்டர்ஸ். ஆக எவ்வளவு திருக்குறான் சொல்லியபடி இந்த வேதங்களில் ஊடுருவல்கள் தாவீதால் எழுதப்பட்டிருக்கும், தாவீது தான் எழுதினார் என்று இருக்கிறதா? இல்லை. தாவூதால் எழுதி இருந்தாலும் இன்னும் பலர் உள்ளனர். எக்லிசியாஸ்டிஸ் சந்தேகமானது, அதாவது டவுட்ஃபுல், பட் காமன்லி அசைன் டு சாலமன், ஆனால் பொதுவாக சாமுவேலி தொகுப்பாக இருக்கலாம். சந்தேகமாக இருக்கிறதா? பின்ன பொதுவாக சாமுவேலி தொகுப்பாக இருக்கலாம். இசையா மெயின்லி கிரியேட்டட் டு இசையா, பார்ட் மே ஹவ் பீன் ரிட்டர்ன் பை அதர்ஸ். அதாவது மெயின்லி கிரியேட்டட் டு கிரெடிட்டட் டு இசையா, மெயின்லி கிரெடிட்டட் டு இசையா. இசையா என்கின்ற நபியால் நபிக்கு இந்த பங்கு உண்டு, ஆனால் parts may have been written by others, யாராலோ சில பேரால் சில பகுதிகள் எழுதப்பட்டிருக்க கூடும் என்று சந்தேகிக்கிறார்களாம். அடுத்தது ஜோனா யாரோ எழுதினார்கள், ஆசியர் யார் என்று சொல்லவில்லை. ஹபாபக் இதுவும் யார் என்று தெரியவில்லை, அன்னோன், நத்திங் நோன். இந்த ஹெபாக் என்பவர் ஹெபாபக் குக் HABAKKUK என்கின்ற நபியை பற்றி என்ன எழுதுகிறார்கள், நத்திங் நோன், பிளேஸ் ஆர் டைம் ஆஃப் ஹிஸ் பர்த், அவர் எங்கு பிறந்தார் என்ன என்ற விவரம் தெரியவில்லையா? ஆக தெளிவற்ற சந்தேகமானது என்று பைபிளின் பிரசுர கர்த்தாக்களே பிணற்றும் போது, அதை பிரசுரிக்கிறவர்களே பைபிளின் பின்பகுதியில் இது எழுதினது யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஒருவேளை மூசாவாக இருக்கலாம், ஒருவேளை ஈசாவாக இருக்கலாம், ஒருவேளை ஜோனாவாக இருக்கலாம், ஜோனாவும் இன்னும் சிலர் சேர்ந்தாக இருக்கலாம், ஜோனா எழுதியதாக தெரிகிறது, ஆனால் இடையில் யார் யாரோ கைகள் வைத்திருக்கிறார்கள். இப்படி பைபிளே தங்களுடைய சுய விளம்பரத்தை பரிசித்து பிரசுரித்திருப்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆக தெளிவற்ற சந்தேகமானது என்று பைபிளின் பிரசுர கர்த்தாக்களே பிணற்றும் போது, சாதாரண பாம்பர மகனுக்கு பரமபிதா பற்றி என்ன புரியும்? அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும் முன் அவனே பரலோகம் போயிருப்பான்.
மேற்கூறியவைகளை வைத்து இப்படி ஒரு வேதமே இறங்கவில்லை என்று நாங்கள் கூற தயாராக இல்லை. இறங்கிய வேதம் இப்படி இல்லை என்பதே முஸ்லிம்களின் வாதம். மேற்கூறியவைகளை வைத்து இப்படி ஒரு வேதமே இறங்கவில்லை என்று நாங்கள் கூறவில்லை. கூறினால் குரானுக்கு முரண்பட்ட தகவல்களை நாங்கள் கூறிவிடுவோம். இப்படி ஒரு வேதமே இறங்கவில்லை என்பது எங்கள் கூற்று அல்ல. இறங்கிய இஞ்சியிலும் இறங்கிய தௌராதும் இப்பொழுது உள்ளது போல் இல்லை என்பதே எங்களுடைய வாதம். இஞ்சியில் என்ற வேதம் இறங்கவே இல்லை என்றால் எங்கள் இறை நம்பிக்கையான ஈமானில் குறைபாடு அடையும், குரான் ஷரீஃபுக்கு மாறுபாடு அடையும். இதோ குரானின் குரல். قولوا آمنا بالله وما أنزل إلينا وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى وما أوتي النبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون. அத்தியாயம் இரண்டு வசனங்கள் எண் 130 136 வரை ஓதி பாருங்கள். முதலில் நான் 136 மொழிபெயர்ப்பை கேளுங்கள். மூமீன்களாகிய நீங்கள் இங்கனம் புகழ்வீர்களாக, அதாவது எங்களுடைய இறைவன் மூமீன்களாகிய முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம்களிலே மூமீன்களுக்கு எப்படி புகழும்படி வணங்கும்படி ஏற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு கற்பிக்கின்றான் என்றால், வசனம் 136, மூமீன்களாகிய நீங்கள் இங்கனம் புகழ்வீர்களாக, நாங்கள் அல்லாஹ்வை கொண்டும் எங்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டதையும் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யாகூபும் இவர்களுடைய சந்ததியார்களும் ஆகியவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டதையும் மூசாவும் ஈசாவும் ஆகியவர்களுக்கு அழிக்கப்பட்டதையும் இன்னமும் ஏனைய நபிமார்களுக்கும் அன்னவர்களின் இரட்சகனத்திலிருந்து அருளப்பட்டதை கொண்டும் ஈமான் கொள்ளுகிறோம். அவர்களுக்குள்ளே ஒருவரிடையேயும் நாங்கள் வேற்றுமை பாராட்டுவது இல்லை. இன்னும் அன்னவனுக்கே நாங்கள் அடிமுடி சாய்க்கிறோம். இந்த வசனத்தின் விளக்கம் என்னவென்றால், அல்லாஹ் தாலா எல்லா நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுவது, ஈசா நபி உள்பட மூசா நபி உள்பட அத்தனை நபிமார்கள் கொண்ட வேத கமங்கள் மீது, வேதாகமங்கள் மீதும் ஈமான் கொள்ளுவதும், அதாவது கொண்டு வந்த அந்த தன்மை மாறாமல் இருந்தால் ஈமான் கொள்வதும், அவர்களிடையே உயர்வு தாழ்வு கற்பித்து வேற்றுமை பாராட்டாது இருப்பதும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் மகத்தான கடனாம் என்பது இங்கு மட்டுமல்ல, அத்தியாயம் 3:83 அத்தியாயம் 4:152 ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈமான் முபஸ்ஸல் பற்றி முன்பே அல் குரானின் 141 அதிகாரத்தின் கீழ் விளக்கியுள்ளது. மதீனாவில் ஒரு சில முஸ்லிம்களே வசித்து வந்த காலத்தில் அங்கிருந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் தங்கள் தங்கள் தீர்க்கதரிசிகள் முறையே மூசா அலை இஸ்லாமும் ஈசா அலை இஸ்லாத்தின் தீர்க்கதரிசிகள் மீது, தேவகுமாரர்கள் மீது மட்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று வாதிட்டனர். முஸ்லிம்களுக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் இடையே வாதம் ஏற்பட்ட போது அதற்கு எதிர்வாதமாக, நாங்கள் முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் இறக்கி கொண்டு வந்த திருக்குரான் மீதும் மட்டும் ஈமான் கொள்ளுவோம் என்று பதில் இருக்குமாறு இறைவன் முஸ்லிம்களை ஏவவில்லை. முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மட்டும், அவர் கொண்டு வந்த குர்ஆன் மீது மட்டும் ஈமான் கொள்ளுவோம் என்று பதில் இருக்குமாறு இறைவன் இந்த வசனத்தில் முஸ்லிம்களை ஏவவில்லை. மாறாக அந்த ஆயத்தில் உள்ளவாறு மட்டுமே விடை இருக்குமாறு பணிந்துள்ளான். இன்றைக்கும் முஸ்லிம்கள் இறைவன் அனுப்பியுள்ள நபிமார்களிடையே, இறை வேதங்களிடையே, அமரர்களிடையே, மலக்குகளிடையே வேற்றுமை பாராட்டுவதில்லை, பாராட்டவும் மாட்டார்கள். நபிமார்கள் பற்றிய புராண புழுகு முட்டைகளை ஏற்கவே நாங்கள் மறுக்கிறோம். அவர்களுக்கு வந்த வேதம் என்னும் பெயரால் புகுத்தி விடப்பட்டிருக்கும் சேஷ்டமிக்க கதம்பங்களை வெறுக்கிறோம். அவ்வளவேதான். பனி இஸ்ராயில் வம்ச நபிமார்கள், பனி இஸ்மாயில் வம்ச நபிமார்கள் மற்றும் எந்த வம்ச நபிமார்கள் அவர்கள் பெயர் திருக்குறள் ஷெரீஃபிலே குறிப்பிடப்பட்டிருப்பினும் இல்லாவிடினும் அனைத்து நபிமார்களின் முஸ்லிம்கள் கண்ணெதிரே சரி சமத்துவமானவர்களாகவே இருப்பார்கள். இப்படிப்பட்ட மிக விரிந்த பரந்த நோக்கோடு வேற எந்த மதத்திலும் இந்த ஒரு வசனத்திற்குரிய அந்த உணர்வுகள் பிரதிபலிக்கவில்லை. இதோ மீண்டும் குர்ஆனின் குரலை கேளுங்கள். இப்ராஹிம் நபியின் சன்மார்க்கம் பற்றி பசு என்கின்ற அத்தியாயத்தின் கீழ் அத்தியாயம் 2:1:16 வசனம் 130.
ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه ولقد اصطفيناه في الدنيا وإنه في